பிரியாவிடை என்றாலே பசுமையான நினைவுகள்தான். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சத்தில் இனிமையை ததும்ப வைக்கும். ஆனால் பசுமையாக வாழ்ந்த இடத்திற்கு பிரியாவிடை கொடுக்க நேர்ந்தால் பசுமை எங்கு இருக்கும்? கல்லூரி படிப்பு முடிந்து நட்புகளை பிரியும் தருணம் என்பது ஒவ்வொரு மாணவரின் மனதிற்குள்ளும் எரிமலை வெடிப்பது போன்ற வேதனையை ஏற்படுத்தும். இரண்டு மூன்று ஆண்டுகள் பழகிய நட்பை பிரிவதற்கே இந்த அளவிற்கு வேதனைப்படும் சூழலில் மூன்று தலைமுறைகளாக நீடித்த நட்புகளை, உறவுகளாக பழகியவர்களை திடீரென பிரிந்து திசை குறுவராய் செல்ல நேர்ந்தால் என்ன ஆகும்? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோம் நாம், பிரிந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ, நாம் எங்கு காண்போமோ. இப்படி பிரியாவிடை பாடும் பாடல் நிகழ்ந்த இடம் மாஞ்சோலை கிராமம்தான். வரும் 2028 ஆண்டு பிபிடிசி நிறுவனத்தின் ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் காப்புக்காடாக மாற்றுவதற்கான பணிகளை கடந்த ஓராண்டாகவே வனத்துறை செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர் ஊத்து கிராமத்தினர். ஜாதி மதம் இனம்னா எதுவுமே தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் ஏழு பேர் நிக்கோம்னா ஏழு பேர் வெவ்வேறு ஆளு தான். ஆனால் நாங்கள் ஏழு பேரும் ஒரு பிளேட்ல தான் சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு உடம்பு சரணும், ஏழு பேரும் ரத்தமும் ஒன்று போல ஓடி துடிக்கும். அப்படி நாங்கள் வாழ்ந்துட்டு இன்னைக்கு எங்களை போங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ ஒரு அது எப்படி ஜீரணிக்கணும் எங்களுக்கே முடியலை. தேயிலை தோட்ட தொழிலை தவிர வேறெந்த தொழிலும் தெரியாததால் செல்லும் திசை தெரியாமல் திக்கற்றவர்களாக நிற்பதாக வேதனையை பகிர்ந்து கொள்கின்றனர் ஊத்து கிராம பெண்கள். எங்களுக்கு உலகமே இதுதான், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க உலகமே இந்த இங்க இருந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். ஒரு தொழிலும் தெரியாது, ஒத்த தொழிலும் எங்களுக்கு, ஒரு தொழிலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த தேயிலை பறிக்க தெரியும், தேயிலைக்குள்ள களை எடுக்க தெரியும். இந்த தேயிலை பற்றி மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அல்லாம ஞங்க வேற வேலைகள், ஞான 10-22 வயசுல வந்தவா, இன்ன வரை ஞங்க இங்கேதான் வயசு 54 ஆயிட்டு இங்கேதான் இருக்க. அப்போ தாத்தா பாட்டி மாமி மாமா ஞாங்க வந்த மூணாவது தலைமுறையும் முடிஞ்சு இந்த பிள்ளைகள் நாலாவது தலைமுறை உங்களை மாதிரி நாலாவது தலைமுறை ஆயிட்டு. அப்போ அவங்களுக்கு எந்தெங்கிலும் ஞங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஞங்க கையை வீசி போக சொன்னால் ஞாங்க எங்கே போய் இருக்கு நீங்களே சொல்லுங்க. கடல் மீனால் ஏரியில் வாழ முடியாது, பாலைவன ஒட்டகம் சமவெளியில் உயிர் வாழாது. அப்படித்தான் மலைப்பகுதியில் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்தவர்களும் அவர்களை சமவெளியில் வாழ வற்புறுத்துவது நிச்சயம் வாழ்க்கை சூழலுக்கு எதிரானதுதான்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர்கள் பாலவெற்றுவேல் மற்றும் புருஷோத்தமனுடன் தினேஷ்குமார்.